விழிக்கும் கண்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் மாணவர்களுக்காக மனிதனின் நெஞ்சு எலும்புக்கூடு எப்படி வரையலாம் என்று பார்க்கலாம். வாருங்கள், தொடருவோம். எலும்புக்கூடின் மையப்பகுதியிலிருந்து வரைய ஆரம்பிக்கலாம். எலும்பின் மையப்பகுதியை வந்து வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலா எலும்பு, ஒவ்வொரு விலா எலும்பாக வரைய ஆரம்பிக்கலாம். அந்த விலா எலும்பு வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு சைடும் ரெஃபரன்ஸுக்காக ட்ராயிங்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சேஃபாக ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைடும் நீங்கள் இந்த விலா எலும்பு ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ரெஃபரன்ஸ் கோடு போடாமலே நான் வரைஞ்சிட்டேன். ஸோ நீங்கள் வரையும் போது அந்த ரெஃபரன்ஸ் கோடு போட்டு வரைஞ்சிங்கன்னா படம் இன்னும் அழகாக வரும். ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி அடுத்த சைடு பார்த்து வரைய ஆரம்பிக்கலாம். இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் கரெக்டாக வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக அந்த ரெஃபரன்ஸ் கோடு இல்லாமல் வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் கோடை வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வரைஞ்சிங்க அப்படின்னா இன்னமும் நல்லா வரையலாம். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.